ஒவ்வொரு மிஷினரிகளை பத்தி நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு யாரை பத்தி படிக்க போறோம்னா பர்மால ஊழிய செஞ்ச அடோனிராம் ஜட்சனை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் 9, 1788ல யுனைடெட் ஸ்டேட்ல அடோனிராம் பிறந்தாங்க. அவங்களோட அப்பா வந்து ஒரு பாஸ்டர் ஜட்சன், அவங்க வந்து ஒரு ப்ரீச்சர். அவங்க அடோனிராம் ஜட்சன் வந்து ஸ்கூல், அவங்க என்ன ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா ப்ரவுன் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரவுன் யூனிவர்சிட்டியில அடோனிராம் ஜட்சனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவங்க தான் ஜேக்கப் ஈமாஸ். அந்த ஜேக்கப் ஈமாஸ் வந்து அவங்க வந்து காடை நம்ப மாட்டாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ கொஞ்ச நாளில் அடோனிராம் ஜட்சனும் காட் இல்லைன்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பேசுறது, அவங்களுக்கு எப்பவுமே காட் இல்லைன்னு எதிராக தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 21 இயர்ஸில் எல்லாருக்கும் வர மாதிரி அடோனிராம் ஜட்சனுக்கும் அவங்க வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் சிட்டிக்கு போனாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு நாடக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு எழுத்துக்கு போகும்போது அவங்க ஒரு யங் ப்ரீச்சரை பார்த்தாங்க. அவங்க பேசுறதுலாம் அவங்க அந்த ப்ரீச் அந்த யங் ப்ரீச்சர் பேசினதுலாம் அவங்க பார்த்து அவங்க ரொம்ப எரிச்சலா அப்படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நாள் வந்து அவங்க வந்து ஒரு நாள் அந்த நாளில் வந்து ஒரு இன்னுக்கு போனாங்க. இன்னுனா ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகும்போது அந்த ரூம் அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்கிட்ட கேட்கும்போது அந்த வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, ஒரு ரூம் இருக்குது, ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு வாலிபர் இருக்காரு. ஆனால் அந்த அந்த ரூ அந்த வாலிபர் வந்து ரொம்ப சிக்காக அந்த மரணத்துக்கு அந்த ஸ்டெப்பில் இருக்காங்க. நைட்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பரவாயில்ல, ரொம்ப டயர்டாக இருந்தனால அடோனிராம் ஜட்சனும் ஓகே இருக்கட்டும், நான் அந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணி அவங்க அந்த ரூம்ல இருக்கும்போது பக்கத்து ரூம்ல ஒரே சவுண்டா இருக்கும். நைட்லாம் அடோனிராம் ஜட்சனுக்கு தூக்கமே வரல. அவங்க டாக்டர்ஸ் வரது போறது, நர்சஸ் அந்த சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அவங்க வந்து அந்த சிக் பெட்ல வந்து டெத் பெட்ல இருந்து ரொம்ப கத்தி அந்த அவங்களுக்கு தூக்கமே வராம இருந்ததுனால அவங்க அந்த நைட்டு சரியாகவே தூங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த நாள் வந்து அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க அந்த 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 ஹோட்டலோட மேனேஜர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த அந்த வாலிபரோட சத்தமே கேட்கல, இன்னைக்கு காலில் எந்த சத்தமே கேட்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பற்றி விசாரிக்கும் போது அந்த 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 மேனேஜர் சொன்னாங்க, அந்த வாலிபர் இறந்துட்டாங்க. அந்த வாலிபர் வந்து ப்ரவுன் யூனிவர்சிட்டியில் உங்கள் வயசு தான், அங்கே தான் படித்தாங்க. அப்போது அந்த அடோனிராம் ஜட்சனுக்கு வந்து அப்போது அது அவங்க பேர் அவங்க ஃபுல் நேம் என்னன்னு கேட்கும்போது அது வேறு யாரும் இல்லை, ஜேக்கப் ஈமாஸ் தான், அதாவது அடோனிராம் ஜட்சனோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு ஒரே கவலையாச்சு, ஏன்னா அந்த முந்தின நாள் நைட்டு தான் அவங்க வந்து அந்த அந்த பக்கத்தில் ரூமில் இருக்கவங்க வந்து கத்திட்டு இருந்தாங்கல்ல. ஸோ நினைக்கும் போது சே அப்போ இந்த பக்கத்தில் இருக்க அந்த வாலிபர் வந்து இறந்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆகும், எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே மரணத்துக்கு பிறகு நரகோன்னு இருக்குது, ஹெவன் இருக்குது. அப்போது ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஜேக்கப் ஈமாஸ் இதெல்லாம் நம்ப மாட்டானே, அவன் இருந்தால் அந்த பக்கத்தில் ரூமில் இருக்க அந்த வாலிபனுக்கு அவனுக்கு ஏதாவது அவன் வந்து திருப்பியும் உயிர் பெறதுக்கு அவன் ஏதாவது செஞ்சிருப்பானேன்னு நினைச்சாரு. ஸோ அவர் ஜேக்கப் ஈமாஸ் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை அப்படியே உடஞ்சிச்சு. ஸோ அந்த அடோனிராம் ஜட்சனுக்கு அப்படியே அந்த வாழ்க்கையே ஒரு தலைக்கீழ ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் நம்பிக்கை வச்சிருந்த அந்த 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 அவங்களோட ஃப்ரெண்டுக்கே இப்படி ஆயிடுச்சு. அப்போ ஒருவேளை காடன் ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அப்போல இருந்து அவங்களுக்கு ஒன்று ஆசை வந்துச்சாங்க. அப்போ அவங்க ஏஸ்பா பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒன்று ஆசை வந்துச்சு. அதனால பைபிள் காலேஜில் போய் அவங்க 3 months அங்கே இருந்தாங்க. 1808ல் அவங்க வந்து டிசம்பர் மாதத்துல அவங்க ரசிக்கப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பிரிட்டிஷ் ப்ரீச்சரோட புக்கை பார்த்து அவங்களுக்கு ஊழிய செய்யணும் அப்படின்னு அந்த பேர்டன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாமியல் மில்ஸ்னு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க பைபிள் காலேஜில். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை உண்டு, என்னென்னா அவங்களும் உலகத்தில் போய் அவங்களும் ஏசப்பா பற்றி சொல்லணும், ஒரு ப்ரீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவங்க அங்கே இருந்து அந்த அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு வந்து இதுமாதிரி ஊழியர்களை அனுப்புறதுக்கு சுச்சுவேஷன் இல்லை, அவங்களும் அனுப்புறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜெபிச்சாங்க, ஊழியத்துக்குன்னு அவங்க லைஃப் அர்ப்பணிச்சாங்க. அவங்க கூட நிறைய பேர் ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது 1812ல்
அடுத்தவங்களுக்கு ஏசப்பா பத்தி ஏசப்பா அறியாதவங்களுக்கு ஏசப்பா வார்த்தையை சொல்லணும்னு ஒரு மனதுல ஒரு பேர்டனா இருந்த ஒரு பெண்மணி அதுதான் ஆன் நான்சி ஹாசில்டன். அவங்கள அடோனிராம் ஜட்சன் திருமணம் பண்றாங்க. ஸோ இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜுக்கு உடனே 13 டேஸ்லயே அவங்க இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அங்க இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தடை வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஏசுவசத்தை தெரிஞ்சு இங்கே பர்மா தேசத்துக்கு போனாங்க. அங்கே நிறைய புத்திஸ்ட்லாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே அவங்க அவங்க நடித்தாங்க இத்தனை லைஃப்பை கொடுக்குற காடே இல்லை அப்படின்னு நடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு கெட்ட ஒரு கிங் வந்தாங்க. அவங்க வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவர் சொன்னார் இந்த மற்ற யார் எந்த காடும் வணங்கக்கூடாது, இல்லாட்டி வணங்கினா அவங்கள கொன்னுருவேன் அப்படின்னு அந்த கிங் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடோனிராம் ஜட்சனும் ஆன் ஜட்சனும் இந்த ஏசப்பா சித்தத்தை அறிஞ்சு இந்த பர்மாவுக்கு வரும்போது அங்கே 14 இயர்ஸ் இந்த பர்மீஸ் அந்த லாங்குவேஜும் அவங்க படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன் ஜட்சன் இருக்காங்களே அவங்க மக்கள் கூட பேசி பேசி அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளூவெண்ட்டாக பர்மாவில் பர்மீஸ் லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க நிறைய பேம்ப்ளெட்ஸ் அதாவது நிறைய கைப்பிரதிகளை வந்து எழுதி அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற நேரத்தில் தான் ஒரு ஆத்மா ஒரு மனுஷன் வந்து அவங்க அந்த அவங்க அடோனிராம் ஜட்சன் கிட்ட வந்து எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய இந்த காட் அறிஞ்சிக்கிற புக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அடோனிராம் ஜட்சன் மேத்யூ 5 அந்த அதிகாரத்தை பர்மீஸ் லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்தோன்னே அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நிறைய ஏசப்பா தாகமான ஆத்மாக்கள் அந்த பர்மா தேசத்தில் எழுப்பினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 6 இயர்ஸ் 15 மந்த்ஸ் அவங்க ஏசப்பாக்காக உழைச்சாங்க. அப்போ அந்த டைமில் மஸ்ரான் என்று ஒருத்தவங்களை வந்து ஏசப்பாக்குள்ள நடத்தினாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் ஏசப்பாக்குள்ள நடத்தி ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. நிறைய பேர் ஏசப்பா அறிஞ்சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 18 பேர் ஏசப்பா அறிஞ்சிக்கிட்டாங்க. ப்ளஸ் ஏசப்போட ஹெல்ப்பால் அடோனிராம் ஜட்சன் நியூ டெஸ்டமெண்ட் அதாவது நம்ம பைபிளில் இருக்க நியூ டெஸ்டமெண்ட்டை அவங்க மொழி பெயர்த்து பர்மீஸ் லாங்குவேஜில் எழுதினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளூவெண்ட்டாக போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் பாடுகள் ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது. அது அது வயிற்றில் இருக்கும் போதே இருந்து டெட்டாக தான் பிறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது குழந்தை 8 மந்த்ஸ்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்களோட ஒய்ஃப் ஆன் ஜட்சன் வந்து அந்த ஈட் ஒத்துக்காமல் சிக்காயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனாலும் ஊழியம் வளர்ந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க பங்களா வந்து அந்த ஊருக்கு வெளியே அவுட்டரில் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆசைன்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கணும்னு. ஸோ அந்த அவங்க வந்து மக்கள் நடுவில் ஒரு பங்களா பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏசப்ப ஒரு தரிசனம் தராங்க. என்னென்னா அங்கே இருக்க மக்களை வந்து அது ஒரு காமன் பிளேஸ், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் காமன் பிளேஸில். ஸோ அதே மாதிரி அவங்க வீடியோ ஒரு காமன் பிளேஸாக இருந்துச்சு. அங்கே வந்து மக்கள் வந்து அவங்க ஏசப்ப வார்த்தை கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸாக மாற்றுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் சண்டே தோறு நிறைய பேர் வருவாங்க, ஏசப்பாவை தூக்கிப்பாங்க. ஸோ இது மாதிரி நடக்கும்போது அடோனிராம் ஜட்சன் கூட வெளியே பாயில் தான் ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க, அவங்க வீட்டு வெளியே பாயில் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் ஏசப்பாவோட மூடிய வளர்ந்து கொண்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்டிஷ் மக்களுக்கும் பர்மா மக்களுக்கும் இடையில வார் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய மிஷினரிகள்லாம் ஜெயிலு போட்டாங்க, அடோனிராம் ஜட்சனையும் ஜெயிலில் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 20 மந்த்ஸ் 6 வீக்ஸ் ஜெயிலில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வயசு ரொம்ப சிக்காக இருந்தாங்க, ஃபீவர்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ 18 அக்டோபர் 24 அன்னைக்கு அவங்க ஏசப்பாக்குள்ளே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பாடுகள். இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3rd சைல்டு இருக்கு. ஸோ இதையும் அடோனிராம் அவங்க அந்த குழந்தையும் அடோனிராம் ஜட்சன் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் 6th மந்த் அவங்க அம்மா இறந்து 6 மந்த்ஸில் அந்த குழந்தையும் ஏசப்பா இடம் பேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பாடுகளுக்கு அப்புறம் அடோனிராம் ஜட்சன் ரொம்ப நாள் மனதில் ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. ஸோ இந்த அந்த டைமில் அவங்க கூட இந்த உடன் ஊழியக்காரங்களில் கொடுத்த அந்த அன்புனாலையும் அவங்க காட்டின அவங்க அன்புனால தான் அவங்க வந்து ஏசப்போட ஸ்ட்ரென்த்துனாலையும் அவங்களோட ஏசப்பா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் தந்தாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபை இழந்ததுக்கு அப்புறம் 24 இயர்ஸ் பர்மா தேசத்துலேயே அடோனிராம் ஜட்சன் ஊழியம் செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1834 அன்னைக்கு ஏசப்பாட கிருப்பினால முழு பைபிளையும் பர்மீஸ் லாங்குவேஜில் அவங்க மொழி பெயர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, டிக்ஷனரியில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிக்ஷனரி பர்மீஸ் லாங்குவேஜில் அவங்க மொழி பெயர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, 63 சர்ச்சஸ் ஆரம்பித்தாங்க. நூற்றுக்கும் நிறைய பேரை அவங்க வந்து ஞானஸ்தானம் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஊழியர் செஞ்ச அடோனிராம் ஜட்சன் 62 years 1850 அந்த அந்த வருஷத்துல அவங்க ஒரு கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அவங்க அந்த 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 இடத்துல ஏசப்போட ராஜ்யத்துக்குள்ள போனாங்க. அவங்க கடல்லே அடக்கம் பண்ணப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ பாடுகளுக்கு அப்புறம் அவங்க ஏசப்பாக்காக ஊழியர் செஞ்சாங்கன்னா அந்த பர்மா மக்கள், இப்போ இருக்க மியான்மர் தான் பர்மா, அந்த காலத்துல பர்மான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அந்த மக்களுக்கு ஏசப்பாவை பத்தி சொல்லணும். நான் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன என்ன லெசன் படிக்கிறோன்னா, நம்ம மட்டும் பரலோகத்துக்கு சென்றா போதாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏசப்பாக்குள்ளே போகணும். இப்போ நம்ம படிக்கிற மிஷினரிகளாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாரினர்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அங்கேருந்தான் வராங்க. ஆனால் அவங்க அங்கேயே அவங்க எவ்வளோ சந்தோஷமா, ஸோ அவங்க வந்து அந்த அந்த காலத்தில் அவ்வளோ சூப் அந்த டைமில் வந்து அவங்க அந்த இடத்துல அவங்க தேச கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயும் அவங்க ஹாப்பியாக அவங்க ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்ட்டி அப்படி இப்படின்னு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அங்கே அந்த சிச்சுவேஷன்லாம் விட்டுட்டு அவங்க இந்தியாவுக்கும், இது மாதிரி நம்ம இந்தியா தேசம்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப லோ ஸ்டேட்ல இருந்து, ஆனாலும் அப்போ அங்கிருந்து இங்க பர்மா தேசத்துக்கு வந்தாங்க. அந்த டைம்ல பர்மா தேசம்லாம் அந்த மண்ணிலையும் அவங்க அந்த ஃபாரினர்ஸ்லாம் அவங்க ரொம்ப நீட்டாக க்ளீனாக வாழ்வாங்க. ஆனால் அது அந்த சிச்சுவேஷனாக விட்டுட்டு அடோனிராம் ஜட்சன், ஆன் ஜட்சன் அவங்க வந்து பர்மா தேசத்துக்கு வந்து ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொல்லணும்னு அவங்க மனதில் இருந்த தாகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த ஊழியத்தை பண்ணாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதையிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏசப்பாவோட வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும், நான் மட்டும் வாசிச்சா போதாது, அந்த பர்மா மக்களும் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலில் போகும்போது அந்த பில்லோக்குள்ளெல்லாம் அவங்க வந்து அவங்க எழுதின அந்த பேப்பரை வச்சு அவ்வளோ ஒழிச்சு ஒழிச்சு அப்போ அந்த சுச்சுவேஷனை ஏசப்பாவை ஊழியர் செஞ்சாங்க. ஸோ நம்ம என்ன இந்த லெசன் வந்து படிக்கிறோன்னா, நம்மளும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும், ப்ளஸ் எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லணும். தெரியாது ஏசப்பா பற்றி, தெரியாது இருட்டில் வாழ்ற மக்களுக்கெல்லாம் ஒளியாக ஏசப்பா பத்தி சொல்லணும்னு படிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பால், அப்பாஸ்டல் பால், அவங்க தான் முன்னாடி இருந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த பீரியட்ல உள்ள ஊழியக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு உள்ள பைபிள் வர்ஸ்ல படிக்கலாமா? 2 Corinthians 5:14 For Christ's love, compels us, because we are convinced that one died for all and therefore all died. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பாட அன்பு என்னை கம்பல் பண்ணுது, என்னை நெருக்குகிறது. அவ்வளோ ஏசப்பா நம்மளை நேசிச்சு அவங்க ஜீவனை கொடுத்தாங்க. நம்மளும் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்கள்ட்ட ஏசப்பா வார்த்தையை சொல்ல நம்ம லைஃபே அர்ப்பணிக்கணும். நம்ம ஏமி கார்மைக்கில் படித்தோம், ஈவான் ராபர்ட்ஸை படித்தோம், சீக்கன் பாலக் படித்தோம், ஒவ்வொரு இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம அது மட்டும் இல்லை, ரிச்சர்ட் உமரான் படித்தோம், அவங்க ஏசப்பா வார்த்தையை சொல்றதுக்குன்னு அவ்வளோ பாடுகள். இன்னைக்கு கூட படித்தோம் அவங்களோட குழந்தைங்களை வைஃப் எல்லாம் இழந்த இந்த அடோனிராம் ஜட்சன் கடைசி வரைக்கும் ஏசப்பாக்காக நின்னாங்க. ஸோ ஆன் ஜட்சன் கூட ஒரு சேயிங் சொல்லியிருக்காங்க, என்னன்னா, நம்ம சீக்கிரம் ஹெவனுக்கு போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முடிஞ்சளவு நிறைய ஆத்துமாக்கள் ஏசப்பாட்டை கொண்டு போகணும். ஸோ நம்ம ஹெவனுக்கு போகும்போது நம்மளுக்கு நம்மளோட க்ரௌனில் முத்துகள் இருக்கும், அந்த முத்துகள் ஒவ்வொரு ஆத்துமாக்கும் சமம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நம்ம முடிஞ்ச நம்ம நம்மளோட கேரக்டர் மூலமாகவும் நம்ம நடக்கிறது மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா பற்றி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறைய மிஷினரிகள்லாம் இந்த கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காகவும் நிறைய ஊழியக்காரங்கிற ஏசப்பா எழுப்பணுக்காகவும் தம்பி ஜெபிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு சுபிசேஷத்தை அறிவிச்சு நிறைய பேர் ரசித்து இந்த உலகத்துக்கு
எல்லாரும் ஹெவனுக்கு வரும். தீஸ் திங்ஸ் ஒரு காலுக்கு ஒரு 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 பர்சன் கூட நாடகத்தில் கால் வச்சிருக்கூடாது. தீஸ் பா எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லாருக்கும் உங்கள் ஊதி உங்கள் ஊதியத்தை அவங்க ஏஸ் பாய் மைட்டி தீஸ் நினைக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், மியான்மர் தேசத்தா அதுக்கு முன்னாடி இருந்தது தான் பர்மா. அந்த மியான்மர் தேசத்துக்கு நிறைய கொடுமையெல்லாம் இருக்குது. மிலிட்ரி ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப அந்த ரூல்ஸ்னே உள்ள ரூல்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இந்த லாஸ்ட் மந்த் கூட 500 பீப்புள் அங்கே இறந்து போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அவங்க ஒரு நல்ல தலைவரை கிடைக்க நீங்கள் ஏஸ் பைட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் அடோயா ஜட்சன் வந்து அவங்க மொழிபெயர்த்து அந்த பர்மா மொழியில் இருக்கிற அந்த பைபிளும் நிறைய பேர் வாசித்து அந்த பர்மா அதாவது பர்மா அதாவது மியான்மர் தேசமே ஏசுப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நாளைக்கு ஒரு ஹிஸ்ட்ரியான அனிமல்காக ஆர் இன்செக்டாக கூட இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், அதுக்காக காத்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ பிளஸ்ட் டே. God bless you.